ஹாய் சின்ன குட்டீஸ், இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். நான் ஆன்லைனில் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு அது கூடவே இப்போ நான் பேக்கப் உடைய பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸும் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸு தான். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பாருங்கள், அதில் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லையும் கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கிட்ட வந்து எங்கே என் பண்ணிக்குட்டின்னு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, அங்கே கீழே கிடக்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆணியில் நல்லா இடிச்சிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறாங்க, நான் என்ன உன் பண்ணிக்குட்டியை பண்ண, நான் ஒன்றுமே பண்ணவே இல்லையே, நீ பார்த்து வர வேண்டியது, நான் ஆணி பாரு எப்படி குத்திக்கிச்சின்னு சொல்ல. ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இப்போ எப்படி வந்துட்டு ஆணியில் தடுக்கி விழுந்தாங்களோ, நேற்றுமே வந்துட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அதாவது வேலை செய்கிற ஆள் ஸோ அந்த ஆணியில் காலை வச்சிருப்பான். அதை தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கொட்டையிலேருந்து அந்த ஆளுடைய வந்துட்டு காலெல்லாம் எடுத்து விட்டு கையிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கும். இதை தான் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோயின் பண்ணிக்குட்டியை கொண்டுட்டாங்கன்னு நினைக்க, அப்போ தான் நம்ம குட்டி பாப்பா பண்ணிக்குட்டியை விளையாடிட்டுறதுக்காக நான் தான் கொண்டு போனேன்னு சொல்ல, ஹீரோயின் அச்சுச்சோ நீ தான் என் பண்ணிக்குட்டியை வச்சிருக்கியா, நல்ல வேலை நான் இவனை ஹீரோ தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல, ஹீரோ ஒன்று நான் ஒன்றும் அவ்வளோ க்ரூலான பர்சன்லாம் கிடையாது, ஏமா என்னை பார்த்து இப்படி எல்லாம் நீ தடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் இப்போ வீட்டுக்கு போகணும் நான் போகிறேன்னு சொல்ல, இந்த காலோட நீ எப்படிமா போவேன், சரிவா நான் ஒன்று வேணா பிகி பேக் தூக்கிக்கவான்னு கேட்க, ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்குறான். ஸோ இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்காக என்ன நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், மேரேஜ் பண்ணிட்டு சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேர்லேயோ அதாவது ஹீரோயினோட ஆன்ட்டி பேர்லேயோ அதாவது அவங்களோட தங்கச்சி பேர்லேயோ என்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரையும் நான் எழுதி வச்சிட போறேன், நீ பிசினஸ்லாம் நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள வேலைக்காரி வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா மேலே இடிச்சிடா. அதில் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா பாய் ஃப்ரெண்டுடைய ஷர்ட்டு ஒன்று கீழே விழுது, அதில் ஒரு லிப்ஸ்டிக் கரை இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டே கேட்கலான்னு போவேன், ஆனால் அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ உன் பாய் ஃப்ரெண்டை தப்பாலாம் நினைக்காத, அவன் ஒரு செலிபிரிட்டி இல்லையா, அதனால் வந்துட்டு நிறைய பொண்ணுங்க அவன் மேலெல்லாம் விழுவாங்க போவாங்க அதனால தான் இருக்கும்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு, நம்ம ஹீரோயினுடைய ஆன்ட்டியும் ஹீரோயினுடைய அம்மா பாய் ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே அஃபேரில் இருக்காங்க போல இருக்குது. இவங்களுடைய லிப்ஸ்டிக் கரை தான் அந்த ஷர்ட்டில். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக எங்கள் அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு சொத்து இல்லாமல் மாட்டையை போட்டுடலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிளானை போட்டுட்டு இருக்க, ஹீரோயின் கிட்டே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து சாரி இந்த மாதிரி வந்துட்டு நான் அதாவது இவன் என்ன நினைக்கிறானா இதுதான் ஹீரோயின்னு சொல்லிட்டு காமிக்கணுன்றதுக்காக அதாவது ஹீரோயின் தான் இதுன்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஹீரோயினை வெளியே சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். குட்டி பாப்பாவும் கூட வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் கை கழுவுற போகிற கேப்பில் என்ன பண்ணுறாங்க, அவனுடைய ஃபோனுடைய லாக்கெல்லாம் எடுத்து ஹீரோயின் செல்ஃபி எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, யாருக்கு அனுப்புகிறாங்கன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் இந்த சாஷாவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஹீரோ ஹீரோயினை பிரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவளுக்கு ஹீரோயினை ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா, அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எதிரிக்கு எதிரி நண்பன்ன்ற மாதிரி பிளானை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ என்ன டின்னருக்கு தானே அதாவது சாப்பிட்றதுக்கு தானே வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், நான் லஞ்சை வந்துட்டு வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லை ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோ கூட கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு சொல்ல, ஹீரோயின் ஆமாம் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டையும் இவனையும் பழி வாங்க தேவையில்லையா அதனால தான் சொல்லிகிட்டே போவேன். ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஹீரோ பேசுறதுக்காக போவேன். ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோவுடைய தம்பி எப்பயும் போல ஹீரோ பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்க, ஹீரோயின் ஐயோ முதல்ல இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்க, கீழே தடுக்கி விழுறாங்க பாருங்க. அந்த டைம்னு பார்த்தேன் ஹீரோவுடைய தம்பி பிடிக்கிறான். இதை வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடி என்ன பண்ணாங்க, வீடியோவை எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு யாருமா நீ எதுக்கு இப்போ நீ வீடியோ எடுத்தேன்னு கேட்க, ஆனால் அந்த லேடி அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடிடுறான். இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு லேடி வந்துட்டு உன்னை அதாவது என்னையும் உன்னோட தம்பியும் வந்துட்டு வீடியோ எடுத்தால் எனக்கு என்னமோ இது தப்பாக தோணுதுன்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு சரி சவாவா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே போவான். ஆனால் ஊர் முழுக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட எக்ஸ் லவரும் ரெஸ்டாரண்ட் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவையும் அந்த பொண்ணு எடுத்திருக்கா. இப்போ கூடவே நம்ம ஹீரோவுடைய தம்பியும் ஹீரோயினையும் சேர்த்து அந்த ஃபோட்டோவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட்டாக வந்துட்டு கிராமம் ஃபுல்லாக இருக்க கிராமத்தாளுங்கள்லாம் நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் கிடையாது, அந்த சாஷாவும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, அவன் தம்பி கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இன்னொரு தடவை நீ ஃபார்முக்கெலாம் வரவே கூடாதுன்னு சொல்ல, ஏன் நான் வரக்கூடாது அது என்னுடைய எக்ஸ் லவருடைய ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ தான் தெரிய வருது, ஆக்சுவலி நம்ம ஹீரோவுடைய எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, அவங்களது தான் அந்த ஃபார்ம் போல இருக்கு, என்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்துரு அப்போ தான் நான் உங்ககிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ இல்லவே இல்லை அவ என்ன வந்துட்டு என்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபார்ம் எல்லாம் உன்ட்ட நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய எக்ஸ் லவர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணான், கிராமத்துல எல்லாம் நம்ம ஹீரோயினோட பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, இதுக்கு காரணம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ தானே இதெல்லாம் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை உன் கூட இப்போ பிரேக்கப் பண்றேன்னு அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போவேன். இந்த கோவ
போகுதுல, இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, ஹீரோயின் சைக்கிளில் போயிட்டு இருக்கா, ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா, ஹீரோயின் போயிட்டு பொதார்லேயே விழுந்துடுறாங்க. நைட் ஆனதும் ஹீரோயினை காணும், இப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சு நைட் ஆயிடுச்சு ஹீரோயினை காணுமேனு சொல்லிட்டு ஹீரோயினை தேடிக்கிட்டே காடு ஃபுல்லாக வந்துட்டு இருக்கான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாவம் ஒன்றும் ஆகலை, நல்லவேளை நம்ம ஹீரோயின் பழிச்சு வந்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ மாறியாத்தா காலியாத்தா காப்பாத்தாத்தான்னு சொல்லிட்டு அங்கே காட்டில் வந்துட்டு இருக்கேன். ஹீரோ எப்படியோ நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே போன நீன்னு கேட்க, ஹீரோயின் இல்லை இந்த மாதிரி என்னை யாரும் இடிச்சிட்டாங்க, சரிவா நம்ம போகலான்னு சொல்ல போல. ஹீரோ உடனே சரிவாவா போகலான்னு சொல்ல, இப்போ காட்டுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட சவுண்ட்ஸ்லாம் வருது, இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு பிகிபேக்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே அப்படி இப்படி கொஞ்சம் ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆகுறது. நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணான்னு பக்கத்தில் போவேன், கரெக்டாக நம்ம நந்தி மாதிரி நம்ம குட்டி பாப்பா உள்ளே வந்துடுறா, அக்கா உங்களுக்கு மருந்து எடுத்து வந்துருக்கேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ வந்துட்டு எப்போ பாரு அவன் தம்பிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃபை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயின் ஹீரோடைய அம்மா வேலைக்காரங்க கிட்ட கேட்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோடைய அம்மா வந்து நீ எதுக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் உனக்கு வேலை இல்லையான்னு சொல்ல, இல்லை இவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரையும் போட்டு கொடுத்துட்றா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா, ஹீரோயினோட ஆன்டி அதாவது ஹீரோயினோட அம்மா தங்கச்சி கிட்ட உனக்கே உங்க அக்காவை பிடிக்கலன்னு கேட்க, ஆக்சுவலி வந்துட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுடைய தாத்தா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய முத பொண்ணான ஹீரோயினோட அம்மா கொடுத்ததுனால தான் இவங்களுக்கு கோவம் போல இருக்கு. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் கேட்குறான், அப்போ ஹீரோயினோட அம்மா அப்பா பிரிஞ்சதுக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்க, அவங்க வந்துட்டு அதான் அந்த ஆன்டி கறி வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரூடாக சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி அவங்க கையில் ஏதோ இருக்கு போல இருக்கு. இன்னொரு பக்கம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஷாவுடைய அப்பா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதனால கிராமத்து ஆளுங்க கிட்டலாம் அவங்களுடைய நிலத்தை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிலத்துடைய சொந்தக்காரங்களாம் நாங்களாம் நிலத்தை கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம லின் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணா அந்த இடத்துக்கு வரா, என்னாச்சு என்ன சண்டைங்க அப்படின்னு கேட்க, இந்த சாஷாவுடைய அப்பா ஆட்கள் எல்லாம் கிராமத்தாளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்க, அதுல தானே இந்த ஒத்த கண்ணனும் இருக்கா. இப்ப லின் என்ன பண்ணா ஒத்த கண்ணனை பார்த்து, நீ நல்லவனா எங்க கூட தானடா இருந்த, அப்புறம் ஏன்டா நீ இந்த மாதிரி வந்துட்டு ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கிராமத்தாளுங்களை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லின் என்ன பண்ணா சாஷாவுடைய அப்பா ஆளுங்க கிட்ட அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணா சாஷாவுடைய அப்பா கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி கிராமத்தாளுங்க எல்லாம் அவங்களுடைய நிலத்தை கொடுக்க மாட்டாங்களா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி ரூடா வந்துட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சாஷாவுடைய அப்பா கிட்டையும் பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிஸ்னஸ் பார்ட்னராக தானே இருக்காங்க இந்த ஹீரோயினுடைய ஆன்ட்டியும் பிளஸ் வந்துட்டு ஹீரோயினோட அம்மா லவ்வரும் அவங்க கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த ஆன்ட்டிக்காரியும் ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு லவ்வர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரெண்டு பேருமே தனியாக காட்டுக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணலான்னு போவ, ஹீரோயின் இது தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ரொமான்ஸ் பண்ணல போகிறது வந்துட்டு சீனை பார்க்கல, ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். இப்போ ஹீரோவும் ஹீரோடைய தங்கச்சியும் வந்து ஹீரோயினை அங்கே வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்க, அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் லின்னும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லின்னு எப்பயும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்து என் தங்கச்சியை கொண்டது நீ தாண்டான்னு சொல்ல, ஹீரோக்கு எப்பயும் போல ஹீரோடைய தங்கச்சி சப்போர்ட் பண்ணுறான். இதனால லின்னு வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறான், அவன் தங்கச்சி நினச்சி இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ வந்துட்டு ஹீரோயின் மறுபடியும் ஹீரோடைய தங்கச்சி கிட்ட எப்படி ஹீரோடைய ஒய்ஃப் இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ இதை கேட்டுட்டு நீ ஒன்றும் என்னுடைய வந்துட்டு ஒய்ஃப் கிடையாது இல்லையா, கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தானே, நீ எதுக்கு என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எப்போ பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன்ல யார்கிட்டையுமே என்னோட ஒய்ஃபை பற்றி அதாவது எக்ஸ் ஒய்ஃபை பற்றி நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரேன். அப்போ நம்ம ஹீரோடைய தம்பி என்ன பண்ணால் வீட்டுக்குள்ளே என்னத்தையோ தேடிட்டு இருக்கான், ஏன்னா இவனுக்கு ஹீரோ ஹீரோயின் மேலே ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு, ரெண்டு பேருமே உண்மையாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தம்பியை திட்டி விட்டு வெளியே அனுப்ப, ஹீரோயின் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோடைய தம்பி வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ யார் உண்மையை சொல்லு, நீ எங்கள் அண்ணன் உண்மையாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட இடுப்பெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோயினை டச் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு வந்து சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் ஒய்ஃப் மேலேயே நீ கையை வைப்பியாடா, அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இப்படியா பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் அடிக்க, அதுக்குள்ளே ஹீரோடைய அம்மா எல்லாம் வந்துடுறாங்க. எதுக்காக என்னோட பசங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, ஹீரோயினில் தான் சண்டை அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆல்ரெடி நம்ம ஹீரோயினை ஹீரோடைய அம்மாவுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ உடனே அவங்களுடைய சின்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி அங்கேருந்து கிளம்பிச்சாங்க, ஏதோ நம்ம ஹீரோ தான் தப்பு பண்ண மாதிரி. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட பார்த்து நடந்துக்க, என் தம்பிக்கு மேலே டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடனே நான் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, தெரியல ஏதோ டவுட் வந்ததுனால தான் அவன் நம்ம வீடு வரைக்குமே வந்து செக் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம ஹீரோ கியூட்டாக நம்ம ஹீரோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அப்பா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க, அப்பா பார் வந்துட்டு என்னுடைய பெரிய பையனும் சின்ன பையனும் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஸோ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனால் நான் புருஷங்காரன் ஒருத்தவன் இருக்கான், என்னை அவன் கண்டுக்கவே மாட்டேன்றாமா, ஏதாவது ஐடியா சொல்லுமான்னு சொல்ல, ஏடா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா, நான் என்னடா ஐடியா சொல்லுது, அவளுக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ண இம்ப்ரெஸ் ஆவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பாட்டி வந்துட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ கிட்ட வந்து நான் இந்த கிராமத்து தலைவர் பதவியில் நிக்கலான்னு இருக்கப்பான்னு சொல்ல, ஹீரோ உடனே அவங்க அப்பா கிட்ட கங்கராட் சொல்லிட்டு இருக்கான் கட்டி பிடிச்சி, இதை தூரத்துல
பக்கத்துலேருந்து ஹீரோடைய தம்பி பார்த்துட்டு ஜெலஸில் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோடைய அப்பா வந்து என்னடா நீ ஏதோ ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தா என்னாச்சுன்னு கேட்க, ஆமாம் நீங்கள் தான் வந்துட்டு உங்க பெரிய பையன் மேல தானே பாசம் வச்சிருக்கீங்க, என் மேல என்ன பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கடுகடுன்னு பேசிட்டு கிளம்பிட. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் ஒன்று நடக்க போது போல இருக்கு. அதனால நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க, ஆனா லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுக்கு காரணமும் அந்த சாஷாவும் பிளஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்போ வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் தேவையில்ல, நான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓசிலே ட்ரெஸ் கொடுக்க போறேன், நீ நிம்மதியா வாழ்றதுக்கு நான் உன்னை விடவே மாட்டேன், டி என்னோட பிரேக்கப்க்கு நீ தான் டி காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை திட்ட ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்றா நம்ம ஹீரோடைய தங்கச்சி. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோடைய தங்கச்சியை பிடிச்சி தள்ளி விட்டுறா. நல்ல நேரம் அந்த இடத்துல பார்த்து லின்னு வந்தாரா, லின்னு வந்து என்ன சண்டைங்க, எதுக்காக இப்போ அவளை பிடிச்சி தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லின் என்ன பண்ணா, ரெண்டு பேருமே விலக்கி விட்டுட்டு நீ வா உன நான் வேணா கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டுமான்னு சொல்லிட்டு நம்ம லின் என்ன பண்றா, ஹீரோடைய தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சரி அவங்க ரெண்டு பேருமே தனியா பேசட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து விலகி போயிடுறாங்க. இப்போ இவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்து காஃபி எல்லாம் வாங்கி நடக்குது. அந்த ராக்கெட் ஃபங்க்ஷன்ல யாருடைய ராக்கெட் உயரமா போதோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம் போல இருக்கு. ஹீரோவுடைய ராக்கெட்ல இந்த ஒத்த கண்ணை, அதாவது நம்ம சாஷா அப்பா கிட்ட வேலை செய்யறான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஹீரோவுடைய ராக்கெட்ல மட்டும் ஏதோ ஒரு பாம்ப் மாதிரி ஒன்னு செட் பண்ணிட்டான் போல இருக்கு. அதை வந்துட்டு அவன் அவனுடைய ஆள் கிட்ட சொல்லி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயின் அதை கேட்டுடுறாங்க. ஐயோ ஹீரோக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஓடி வந்து அந்த இதுல அந்த திருவிழா நடக்கிறப்பவே நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு தவாகடின்னு சொல்லிட்டு கீழே விழுவுறாங்க. ஆனா நம்ம ஹீரோடைய ராக்கெட் நல்லா தான் பறக்குது. ஹீரோயின் ஹே ராக்கெட் எப்படி நல்லா பறந்துச்சு, ராக்கெட் வெடிக்கிறதுக்காக அந்த ஒத்த கண்ணை ஏதோ ஒரு பிளான போட்டு என்னமோ பண்ணான் தெரியுமான்னு சொல்ல, ஹீரோ உடனே எனக்கு ஆல்ரெடி அதெல்லாம் தெரியும், நான் ராக்கெட்டை ஆல்ரெடி சரி பண்ணிட்டேன், உனக்கு என் மேல இம்பிட்டு பாசமா ஓடி வந்து கட்டி பிடிச்சல என்ன காப்பாத்த அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டே வாய முடுறான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோடைய ராக்கெட் தான் வந்துட்டு நல்லா மேல உயர பறந்ததுனால ஹீரோ அந்த ராக்கெட்டை செஞ்சு கொடுத்தது ஹீரோடைய அப்பா தான். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வந்துட்டு பிரைஸ் மணி விழுது. அந்த பிரைஸ் மணியை நம்ம ஹீரோடைய அப்பா என்ன பண்றாரு, கிராமத்துடைய நல்லதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோடைய அம்மா செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, ஐயோ நம்ம புருஷன் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினும் ஹீரோடைய சிஸ்டரும் நைட்டு நடக்க போற ஃபேஷன் ஷோக்கு பேர் கொடுக்கலான்னு வர சாஷா உடனே அந்த இடத்துக்கு வந்து நீ ஒண்ணு எங்க ஆள்லாம் கிடையாது இல்லையா, எங்க ஊரெல்லாம் அதனால நீ எல்லாம் பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் ஏன் என்கிட்ட நீ தோத்து போயிடுவேன்னு பயமா இருக்கான்னு சொல்ல சாஷா யார பார்த்துட்டு அந்த மாதிரி சொன்ன, நானும் உன் கூட ஜெயிக்கிறேன் நீயும் பேரை கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு பாட்டி என்ன பண்றாங்க, சோ ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்து சோ நீயுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண, நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாஷா அதுக்கப்புறமா ஊர்ல இருக்க ரெண்டு மூணு பேரு நம்ம ஹீரோடைய சிஸ்டர் ஹீரோயின் சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்த உடனே நம்ம ஹீரோடைய லுக் இருக்குதே அவ்வளவுதான், நம்ம ஹீரோ வர அப்படியே மயங்கி போய் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸா ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ல சூப்பரா தான் இருக்காங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா இதுல இந்த ஜட்ஜி யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவ அந்த இடத்துக்கு வந்து ஓவரா சீன் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜட்ஜுனா அவளுடைய முடிவு மட்டும் கிடையாது, கிராமத்தாளுங்க கிட்ட எல்லாம் ரோஸ் கொடுப்பாங்க. இப்ப யார் அழகா இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் ரோஸ் கொடுக்கலாம் போல இருக்கு. இப்ப லின்னு கொண்டாந்து நம்ம ஹீரோடைய சிஸ்டருக்கு ரோஸ் கொடுக்கலான்னு வரக்குள்ள சாஷா என்ன பண்றா, அதை புடுங்கி வச்சுக்கிறா. லின்னுக்கு செம டென்ஷன் ஆயிடுது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோடைய சிஸ்டருக்கு வந்து ஹீரோடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரோஸ் கொடுக்கலான்னு வரக்குள்ள இந்த சாஷா என்ன பண்றா, ஹீரோயின் அந்த ரோஸ் வாங்கிடக்கூடாதுன்னு ஹீரோயினோட காலை பிடிச்சி தடுக்கி வந்துட்டு கீழே விழ வைக்கிறா. நல்ல வேலை நம்ம
ஹீரோ அந்த இடத்துல இருந்ததுனால ஹீரோயினை பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி உன்னை பேச சொல்றாங்க அங்கிருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, மோட்டிவேஷனல பத்தி பேசணும் இல்லையா, அதனால அவங்க அப்பா எழுதின லெட்டரை நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள அவங்க அம்மாவுடைய டிரால பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த வந்துட்டு சில பல வேர்ட்ஸ் எல்லாம் அந்த நம்ம ஹீரோயினோட அப்பா எழுதியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை நம்ம ஹீரோயின் இப்போ இந்த இடத்துல மோட்டிவேஷனலாக பேசுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா செம்ம ஷாக் ஆயிடுறாரு, பிகாஸ் ஏன்னா அது அவர் எழுதின லெட்டர் தானே. அவர் ஷாக்கிங்காக ஹீரோயினை பார்க்க இப்போ செகண்ட் ப்ரைஸ் நம்ம ஹீரோவுடைய சிஸ்டருக்கு தான் கிடைக்குது. இதில் மொத்தமே ரெண்டு ப்ரைஸ் தான் போல இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஜெயிப்பாங்களா இல்லை வந்துட்டு இந்த சாஷா ஜெயிப்பாளான்னு தெரியல. ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டு நான் தாண்டா ஜெயிக்கணும் நான் தாண்டா ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க இப்படி இந்த பார்ட் முடியுது. ஸோ இன்னும் ரெண்டு பார்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. மறக்காம நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனலில் ஒரு மூவி அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் பிந்தி கமெண்ட்ல கொடுக்குறேன். டாடா பை பை, see you.